Hi friends, in the competitive exam eduthalum pathina oru sila questions vandu avanga vandu repeated ah vandu ketukitte irupanga adu vandu nama easy ah dhaan kandupidikka mudiyadhu nariya question paper kittatta oru 10 20 question paper aarainja adula endha question vandu repeat aagudhu theriyum ana avanga vandu ore format la kekkama vera vera format andha question ah vandu kepanga so andha mari collect panna oru top 5 question unit 8 subjects la vandu paakaporum idhu vandu history and culture of tamil nadu so 5 question தான் இருக்கான் கேட்டால் இல்லை நான் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் கலெக்ட் பண்ண பண்ண அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ நீங்களும் வந்து இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க இதில் வந்து நமக்கு வந்தால் கண்டிப்பாக வந்து கெயின் தான் கண்டிப்பாக வரும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கீழ்காணும் நாளேடுகளில் சுயமரியாதை கருத்துக்களை சிறப்பான முறையில் பரப்புரை செய்யாத நாளேடு எது ஸோ சுயமரியாதை அப்படின்னாலே நமக்கு வந்து தெரியும் பெரியார் தானே தெரியும் ஸோ அவரோட இது இது பார்த்திங்கன்னா குடியரசு புரட்சி விடுதலை இது எல்லாமே அவருடைய தான் சுதேச மித்ரன் என்றது பாரதியார்து வரும் ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர் இதில் வந்து எது வந்து பரப்பாத நாளிதழ் தான் கேட்டிருக்காங்க அதனால சுதேச மித்ரன் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் இப்போ பெரியாருடைய மற்ற இதை தான் தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த இது ரிவால்ட் ரிவால்ட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா புரட்சின்னு சொல்லலாம் இல்லை ரிவால்ட் ரிவால்ட்னா என்னன்னா கழகம் ஸோ இது வந்து 1928 அதுக்கப்புறம் புரட்சி புரட்சின்னா ரெவல்யூஷன் இது வந்து 1933 அதுக்கப்புறம் பகுத்தறிவு 1934 விடுதலை 1935 இதெல்லாம் பெரியாருடைய மேகசின்ஸ் ஸோ இதை வந்து நம்ம இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் குடியரசு பார்த்தீங்கன்னா 1925 25 28 33 34 35 இந்த இயர் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு இதை வந்து கேஆர்பிபிவி அப்படி கூட நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இதில் குடியரசு வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து சித்திரபுத்திரன் என்ற ஒரு புனைப்பெயரில் வந்து எழுதிக்கிட்டு வந்திருக்கார் அந்த நாளிதழில் இதை தவிர்த்து சுயமரியாதை இயக்கம் 1925 ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற விதத்தில் இப்போ குடியரசு நாளிதழ் யாரோடையது அது வந்து எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இந்த மாதிரி வேற வேற விதத்தில் வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ அதனால தான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் சேர்த்து கொடுத்துருக்கேன் இதில் எதை கேட்டாலும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும் அடுத்து செங்கற்பட்டில் இவரது தலைமையில் முதல் சுயமரியாதை மாநாடு நடந்த இடம் எதுவும் கேட்குறாங்க யாருடைய தலைமையில் நடந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த மாநாடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க இதில் முதல் மட்டும் இல்லாமல் செகண்டு தேர்டு அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எந்த இடம் யார் தலைமை தாங்கிறது இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முதல் மாநாடு வந்து யார் தலைமை தாங்கியிருப்பாங்கன்னா டபிள்யூபிஏ சவுந்தர பாண்டியன் ஸோ இதில் முக்கியமாக ரெண்டு மாநாடு வந்து முக்கியம் ஃபர்ஸ்ட் மாநாடு பாருங்கள் செங்கல்பட்டில் நடந்திருக்கு இதை வந்து ஏற்பாடு பண்ணது வந்து பெரியார் தான் ஆனால் தலைமை தாங்கினது யாரும் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிஏ சவுந்தர பாண்டியன் இதில் வேறு யார் யார் தான் பங்கேற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குத்தூசி குருசாமி மூவலூர் ராமாமிர்தம் இவங்கெல்லாம் பங்கேற்றிருக்காங்க இது வந்து 1920 வந்து இந்த ஃபர்ஸ்ட் மாநாடு வந்து நடந்திருக்கு அதே மாதிரி செகண்ட் மாநாடு ஃபர்ஸ்ட் வந்து செங்கல்பட்டு இது வந்து ஈரோடு இங்கே வந்து யார் தலைமை தாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா எம்ஆர் ஜெயக்கர் ஸோ இதுதான் வந்து இந்த மாநாடு பற்றி நமக்கு கேட்டாலும் ஆன்சர் பண்ண வேண்டியது ஸோ எந்த எங்கே நடந்தது யார் தலைமை தாங்கினாங்க இதை வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அடுத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மக்களை ஒருங்கிணைத்து தங்களது குறைகளை எடுத்துரைப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட முதல் முயற்சிகளில் ஒன்றான சென்னை வாசிகள் சங்கம் என்னும் அமைப்பின் உருவாக்கியவர் யார் இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அதாவது சென்னை வாசிகள் சங்கம் இதில் வந்து ரிப்பீட்டடாக வந்து கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இதை வந்து எப்படி தான் கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா எந்த இயர் ஸ்டார்ட் ஆகியிருக்கு அதுக்கப்புறம் இதை தொடங்கினவங்க யார் இதுலேருந்து அதுக்கு அடுத்தது மெட்ராஸ் மகாஜன சபான்னு ஒன்று உருவாகிருக்கும் அதனுடைய இயர் என்ன அதை தொடங்கினவங்க யார் ஸோ அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து இதனுடைய ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கஜ்லு லக்ஷ்மி நரசுதான் அவர் கூட வந்து சேர்த்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசனார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த மெட்ராஸ் மக்கள் தேசிய சங்கம் அதாவது சென்னை வாசிகள் சங்கம் இந்த ஒரு இயக்கத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க இது வந்து 1852 தான் தொடங்கியிருப்பாங்க இது வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வரி குறைப்புகளை குறைக்கிறதுக்காக உருவான ஒரு அமைப்பு தான் குறைக்க சொல்லி பிரிட்டிஷ்க்கு எதிர்ப்பாக குரல் கொடுத்த ஒரு அமைப்பு தான் இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சென்னை வாசிகள் சங்கம்
அடுத்து இது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இதில் வந்து கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்களே, ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு கேட்பாங்க, இல்லை நான் பிராமின் மூமெண்ட் கேட்பாங்க, இல்லை சவுத் இந்தியன் லிபரல் அதாவது தென்னிந்திய நல உரிமை கழகம் கேட்பாங்க, இல்லை இதை யார் தொடங்கினாங்கன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டிலேருந்து வந்துட்டு தான் இருக்க போது. ஸோ இது வந்து பாருங்கள், பிராமணர் அல்லாத இயக்கம் டேஷம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது, இது வந்து 1916. ஸோ இதை வந்து எந்த டேட்னு எக்ஸாக்டாக பார்த்துக்கோங்க, இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. 20 நவம்பர் 1916 இதை தொடங்கினவங்க யாரும் பார்த்தீங்கன்னா, டாக்டர் சி நடேசனார், சர் பிட்டி தியாகராயர், டிஎம் நாயர், அலமேலு மங்கை தாயரம்மாள். ஸோ இவங்கெல்லாம் இதுதான் வந்து தென்னிந்திய நல உரிமை கழகம் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த பேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், பிட்டி தியாகராயர், டிஎம் நாயர், நடேசனார் இவங்கெல்லாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 1884 பி அனந்தச்சர்லு மற்றும் பி ரங்கையா நாயுடு தொடங்கிய அரசியல் சார்ந்த அமைப்பு எவ்வாறு அறியப்பட்டது? அதான் இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், அப்புறம் மெட்ராஸ் மகாஜன சபா, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இது 1852, இது 1854. ஸோ இதை வந்து யார் யார் தான் தொடங்கியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, வீரராகவாச்சாரி, அனந்தச்சார்லு, சுப்பிரமணிய ஐயர் அண்ட் ரங்கையா. ஸோ இந்த நேம் தான் வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், மெட்ராஸ் மகாஜன சபா, சுயமரியாதை இயக்கம், இதுலேருந்து தான் கண்டினியூஸாக ரிப்பீட்டடாக கொஸ்டின் வந்துட்டு தான் இருக்கும், வேறு வேறு விதத்தில் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. இதை தவிர்த்து இன்னும் மற்ற டாபிக்ஸில் தான் என்னென்ன கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்றதையும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதான் ஓவரால் ரிமைனிங் கொஸ்டின்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.